ஒரு மாய வளையந்தான். வெளியே வந்துரு அஞ்ச். அஞ்சனி நீ சீக்கிரம் வெளியில வந்துரு. அஞ்ச் வந்துரு. வேதஸ்ரீ, நம்ம நம்ம முயற்சி பலன் அளிக்கல. நாம் நம்ம வேற ஏதாவது முயற்சிக்கணும். அஞ்சு
ஸ்ரீ, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியா? பிளந்துகிட்டு இருந்த பூமிய தடுத்ததா நினைக்கிறியா? ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, அன்னைக்கு அன்ஷோட அப்பா சந்திர கிரகணத்தை அன்னைக்கு மாய வளையத்துக்குள்ள கால வச்ச மாதிரி இன்னைக்கு அன்ஷோ நான் உருவாக்கின மாய வளையத்துக்குள்ள அடி எடுத்து வச்சு பிரவேசிச்சிருக்கான். இப்ப அன்ஷ் என்னோட கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டான். எவ்வளவு வேணாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, ஆனா அன்ஷ் மாய வளையத்துல பிரவேசிச்சதுனால நான் என்ன விரும்புறேனோ அதை செய்வான். நிலைமை புரிஞ்சுதா? இன்னைக்கு நீயே நேரடியா பாத்துருக்க, உன்னை சுத்தி மிகப்பெரிய ஆபத்து நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா எப்பவும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உனக்கு துணையா இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாரு அன்ஷ், அங்க அக்கா மட்டும் வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உன்னை விட வேற யாரும் முக்கியம் இல்ல அன்ஷ். உங்க அம்மா சொன்ன வார்த்தைகளை இதுவரைக்கும் அவளோட பிரமையா இருக்கும்னு தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நடந்ததை எல்லாம் பார்த்தா என் மனசுக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. உன் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுமா? உனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு நீ நினைக்கிற அன்ஷ், ஆனா இந்த விஷயம் காலதாமதம் ஆகக்கூடாது. சம்மதம் சொல்லுப்பா. அண்ணா சரின்னு சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்க அன்ஷ். சரின்னு சொல்ல, சரின்னு சொல்ல அன்ஷ். சம்மதம்னு சீக்கிரம் சொல்லு அன்ஷ், ப்ளீஸ் அண்ணா, சீக்கிரம் சொல்லுங்க. சம்மதம்னு சொல்லு அன்ஷ். அன்ஷ் சரின்னு சொல்லுப்பா. சரி, அதுதான் உங்க விருப்பம்னா நான் ரூபிய கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன். எதுக்கு இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம்? இன்னைக்கு அன்ஷ் வீட்டில் என்ன நடக்குது? பியா, நீ எப்போ வந்த? வணக்கம் ஆண்டி. அது ஆண்டி, அன்ஷ் என்ன இப்போ? அது சரி, அன்ஷ் வர சொன்னா ஒன்று. ம், அதுவும் நல்லதுதான். வா ஆண்டி. ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்குதா? அன்ஷ் விஷயத்தையும் உனக்கு சொல்லலையா? இன்னைக்கு வீட்டில் நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தமா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. யாருக்கு நிச்சயதார்த்தம் ஆண்டி? எனக்கு தான்.
எனக்கு தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம். ஏன் கூட தான் நடக்க போகுது? இன்னைக்கு எனக்கும் ரூபிக்கும் நிச்சயதார்த்தம். சேர்ந்தே தேடலாம். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. நாளையில இருந்து உங்க அம்மாவை தேடுற முயற்சியை நாம ஆரம்பிக்கலாம். அஞ்சோட நிச்சயதார்த்தத்தை கேள்விப்பட்டு நான் ஏன் இவ்வளவு வருத்தப்படணும்? அஞ்சோட வார்த்தைகள் என் மனசுல ஏன் இந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு? இவதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அழகா இருக்கா இல்ல பியா? ஆண்டி, எனக்கு ஒண்ணு தோணுது. பியா இந்த குட் நியூஸ கேட்டு ஏன் ஷாக் ஆகணும், ஐ மீன் ஏன் சர்ப்ரைஸ் ஆகணும்? ஏன் இப்படி நீ ரியாக்ட் பண்றன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காரணம் என்ன பியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாதாரணமா இப்படி வார்த்தை சொன்னா போதுமா? கட்டி பிடிச்ச வார்த்தை சொல்லணும். அன்ஷ் எனக்கு தான் சொந்தமானவன்னு சொன்ன, அந்த விஷயம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பியா ஃப்ரம் கான்பூர். அன்ஷ் மாய வலயத்துல கால் பதிச்சான். சோ இனிமே நான் சொன்னபடியா ஆடுவான். அன்ஷோட புது ரூபத்தை கூடிய சீக்கிரம் நீ பாப்ப. அன்ஷ் பேபி, பியாவ வெரைட்டி ஆடி. என் கூட கொஞ்சம் வா ரூபி, உனக்கு சில டிரெஸ்ஸஸ் எல்லாம் காட்டணும். சரி ஆண்டி. கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்லவே இல்ல. என் பர்சனல் லைஃப் பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க சொல்றேன். அந்த விஷயத்த நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? And by the way, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை இன்வைட் பண்ணவே இல்லையா? சாரி, உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. நீ சொல்லிதான் நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்தேன். சேர்ந்தே எங்க அம்மாவை தேடலாம்னு சொன்னல. ஓ, அத நான் அத சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் சொன்னதை நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பேன்னு நினைக்கவே. எனிவே, நான் காலேஜ்ல இருந்து யாரையும் இன்வைட் பண்ணல. ஸோ பெட்டர் நீ இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புறது நல்லது. சான்ஸ் கிடைச்சா உள்ள நுழைஞ்சிட வேண்டியது.
பவர்ட் பை ட்ரெண்ட்ஸ். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அதே கண்கள் பவர்ட் பை ட்ரெண்ட்ஸ் தொடர்கிறது. ரூபி, அஞ்ச், ரெண்டு பேரும் கொஞ்சம் வாங்க. ஹே பியா, எங்க கிளம்பிட்ட? அது ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏய், என்ன நீ? அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். இல்ல ஆண்டி, எனக்கு காரணம் சொல்லாத. அக்கா வாய் கூட பாருங்கக்கா, நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றா. ஏன் போகணும்? இல்ல ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு அஞ்சோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நல்லா தெரியும். ஏன்னு தெரியல, ஒன்னு பார்க்கும் போது மட்டும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. நீயும் கான்பூர சேர்ந்தவங்கிற உரிமையோட சொல்றேன். இப்ப நீ அவசரப்பட்டு கிளம்பாத, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் கிளம்பலாம். சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அதே கண்கள் பவர்ட் பை ட்ரெண்ட்ஸ் தொடர்கிறது. இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இது போன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். எந்த குறையும் இல்லாம நீங்க நீடுழி வாழணும். சடங்குகளை எல்லாம் என்னால தாங்க முடியல, ஆனா வேற வழியும் இல்லை.